நல்லா இருக்கு. ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ் கார்த்திகேயன். என் பேர் வைரமுத்து. ஓகே, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோட்டை பற்றி பேச போகிறோம். கோட் இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா, கோட்டை பற்றி பேச போகிறோம்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எதுக்காக பேச போகிறோன்றது தெரியாது. ரிவ்யூ வித்தவுட் ஸ்பாய்லர். இந்த படம் அப்டேட் விட்ட நாள்லேருந்து இப்போ வரைக்குமே நாங்கள் பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டத்தை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். எஃப்டிஎஃப்எஸ், ஆக்சுவலாக எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்கிறேன். 4:30 ஷோ போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு 7:30 ஷோக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 7:30 ஷோ தானே, சரி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தேட்டர் வசதியில் போய் நிற்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் முன்னாடியே போயிட்டோம். அந்த தியேட்டரில் ஒரு பெரிய ஃப்ளா ஒன்று, அதாவது உள்ளே வந்து கேட்குற சவுண்ட் வந்து வெளில வந்து கேட்க ஆரம்பிக்குது. எங்களுக்கு ஒரு ஸ்பாய்லர் ஒன்று நடந்துருச்சு. டக்குன்னு ரெண்டு பேர் காதை முட்டானுங்க. நான் கேட்காத ஒன்றத்தையே கேட்டேன், கேட்காத ஒன்றத்தையே கேட்டேன், என்னடா ஆச்சுன்னு நானும் பதறேன். அப்புறம் இல்லை நான் கேட்டுட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், அந்த படம் பிஜிஎம்மை நீ கேட்டியா அப்படின்னு கேட்குறேன். ஆமாண்டா சொல்லிட்டேன், ஆமாண்டா அந்த பிஜிஎம்மை நான் கேட்டுட்டேன். ஏன்னா முன்னாடியே தெரியும் இந்த இதெல்லாம் வருது, இந்த சர்ப்ரைஸ்லாம் இருக்குது, இந்த வாவ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு தியேட்டருக்குள்ள போயிட்ட பிறகு தான் எனக்கு முரட்ட சம்பவம் நடந்துச்சு. முத விஷயம் வந்து பின்னாடி வந்துட்டு எவனோ 4:30 ஷோ பார்த்துட்டு அடுத்த ஷோ அப்படியே கண்டினியூ பண்றான்னு நினைக்கிறேன். முன்னாடி உட்காந்து இறங்கி போய் டான்ஸ் ஆடல. நான் வேற அணில், ட்ரெய்லர் அப்பவும் என் அணில் வால் வந்து தியேட்டர் ஸ்க்ரீன் வரைக்கும் அழிஞ்சு எல்லாரையும், அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு விஜய் ஃபேன். நான் வந்து பால்கனியில் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர மன உடச்சல தான் உட்காந்து, சரி ஓகே உட்காந்துட்டோம், இது கிடச்சதே பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்துட்டேன். அப்போ நான் பார்த்து பின்னாடி ஒரு 4 பசங்க வந்து அந்த சாங்கு கரெக்டாக ஆரம்பிக்கும் போது, இதான் இப்போ பாரு யார் வாய்ஸ் வருது பாரு, யார் வாய்ஸ் வருது பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறானே. அதாவது என்னென்னா, விசில் போடுன்ற பாட்டில் தியேட்டருக்குன்னு ஒரு மிக்சிங் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதில் வந்து ஆமாம், அதில் வந்து சில வேர்ஸ் வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜாஸ்கர் பாடியிருக்காரு, சில வேர்ஸ் வந்து நம்ம டைரக்டர் விபி அதாவது வெங்கட் பிரபு சாரும் பாடியிருக்காரு. முன்னாடியே சொல்லிட்டான்றதுனால எனக்கு சர்ப்ரைஸ் போயிடுச்சு. நாங்கள் காலங்கத்தில் 4:00 ஷோ பார்த்துட்டு ட்ரெயின் விட ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு அதுலேயே பெரிய டிசப்பாயின்மெண்ட். நீங்கள் வீடியோ எடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்குற மாதிரி பேசிக்கிங்க, அது நல்லது. இன்னொரு மேட்ரு என்ன வந்துச்சுன்னா, அவன் கேமியோன்னு சொல்லாமல் விட்டுருந்த அட்லீஸ்ட்டு ஏதாவது உனக்கு கேசிங்கலாம இருந்திருக்கும். அவன் கங்குலின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. கேமியோ தலைஞ்சிருக்கிறானுங்க, ஸ்டேட்டஸை போடுறானுங்க. நீ பார்த்தேன்னு சொன்னால் நம்புவானுங்கடா. சரி ஓகே, ஓப்பனிங் கார்டை போடுறீங்க. என்ன ஓப்பனிங் கார்டு, நீ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு வருது, அதை போடுறீங்க. சரி இன்ட்ரோ சீன் எதுக்காக லீக் பண்ணுறீங்க? ஸோ ஓகே, வந்து படத்தில் வந்து நிறைய வார்ம் மூமெண்ட்ஸ் இருந்தது. அதில் முக்கியமான வார்ம் மூமெண்ட்டு இந்த மட்டை அப்படின்ற ஒரு பாட்டு தான். வைபானீங்களா? முரட்டு வைப் ஆகிட்டேங்க. நான் திரும்பி பார்க்குறேன், ஆப்ரேட்டரில் ஒரு வைவான ஒரு பாட்டு. நாங்க ஏதோ பால்கனியில மாட்டிக்கிட்டு இருந்தோம், எங்களால டக்குனு எகிரி குச்சி போய் ஆட முடியல. சோ அதனால முன்னாடி இருக்கவங்க வந்து பயங்கரமா வைப் ஆயிட்டானுங்க. ஒட்டுமொத்த கூட்டமும் எந்திரிச்சு ஸ்கிரீன் மாடி போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. நாங்க வந்து சரி ஓகே என்ன பண்றது, தலை எழுத்து நம்ம இங்கேயேதான் டான்ஸ் ஆடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பால்கனியே ஆடிக்கிட்டு இருக்கோம். ஆடிட்டு இருக்கும் போது அது ஒரு கேரக்டர் மட்டும் ஒரு 2-3 சீட்டு தள்ளிவனே உட்காந்து இது தேட ஆரம்பிச்சிட்டான். அதை தேடிக்கிட்டு இருக்கான், அவன் வைபும் பண்ணாமல் யாரான் அவன், ஒருவேளை ஸ்குரிலா இல்லை நான் ஸ்குரிலா அப்படின்ற டவுட்டெல்லாம் எனக்கு வந்துருச்சு. சரி நான் அப்படியே எடி நோருங்கண்ணா அப்படின்னு சொல்லி நேராக அவன்கிட்ட போய் கேட்குறேன், ப்ரோ என்ன ப்ரோ தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை இவங்க வந்துட்டாங்க கீர்த்தி சுரேஷ் எங்கன்னு. ஆனால் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனை. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் கிரெடிட்ஸ் வர வரைக்கும் எல்லாருமே கத்துட்டே இருந்தாங்க. அண்ட் ஓவரால் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ படம்லாம் நிறைய பார்ப்ப இல்லை மாசி, காமெடி ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்பியா? ரொம்ப. என்ன படம் பார்த்துருக்க தமிழில் லாஸ்ட்டாக உனக்கு பிடிச்ச காமெடி? பிரின்ஸ் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரின்ஸ் படத்தில் இருக்க யுவன் சங்கர் ராஜா பற்றி பேச போகிறோம். மியூசிக் சாதாரணமாக கிடையாதுங்க அவர். எனக்கு
எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. சீரியஸாக ஒரு நிமிஷம் கூட நான் வந்து இப்படி உட்காரல, நான் இப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ஸ்க்ரீன் அப்படியே பார்த்துக்கிட்டு. ஸ்டார்டிங்கில் வந்து மியூசிக் அந்த அளவுக்கு ஹைப்பே இல்லாத மாதிரி தான் இந்த படம் போச்சு. ட்ரைலர் விடும்போதும் சரி, பாட்டு விடும்போதும் சரி, நிறைய பேர் ட்ரோல் ட்ரோல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. தலைவனை பற்றி அவனுக்கும் தெரியல, தலைவன் கையை வச்சானே வச்சுக்கங்க, அந்த பியானோ அப்படியே பத்திக்கும் பார்த்துக்க ஐடி கார்டு போடுறப்ப. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து இளைய தளபதியை காட்டும் போதும் சரி, இளைய தளபதி அவரை காட்டும் போது எல்லாமே ஒரு ஆமாம் எஸ் நம்ம இப்போ ஃபைனலாக ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம், அதாவது நம்ம விபி டச். மங்காத்தா பேட்டர்ன் கொஞ்சம் இதில் இருந்தது பேட்டர்னா நான் என்ன சொல்கிறது, கதையாக இல்லை அந்த படம் ஆரம்பித்த விதம் ஒன்று இருக்கும், ஒரு 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 மேட்ரு ஒன்று, அதே மாதிரி அந்த மண் இருக்கிற ஏரியாவாக ஒன்று ஆரம்பிக்கும், தலை என்ட்ரி ஒன்று இருக்கும், பிஜிஎம் ஒன்று ஆரம்பிக்கும், அதில் அடித்து பிடிச்சி ஒரு ஸ்டண்ட்டு சீக்வன்ஸு, அங்கே வந்து அதே மாதிரி அது டைட்டில் கார்டு இப்போவும் இப்போ தளபதி விஜய்க்குன்னு ஒன்று போட்டாங்களே, அவர் இவ்வளோ படம்லாம் பண்ணிவிட்டு அதே மாதிரி மங்காத்தாலையும் நீ பாத்திருந்தீங்கன்னா அதுல வந்துட்டு இந்த சண்டை எல்லாம் முடிச்சிட்ட பிறகு தலை நடிச்ச எல்லா படத்துடைய டைட்டில் கார்டும் அதுல வரும். ஸோ தலை 50ன்ற மாதிரி ஒரு காயின் ஒன்று சொல்லும், இன் மங்காத்தா அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்த உடனே சாங்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா ஆமா அபிஷேல் போடு சாங். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வே ஆஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு செட் பேக்கே இருக்காது, என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பார். எனக்கு வெங்கட் பிரபு படத்தில் பிடிச்ச இதுனா ப்ளூபர்ஸ் வீடியோ. ப்ளூபர்ஸுக்குன்னு தனியாக உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுவாரா இல்லை வந்து அதுக்குன்னு எடிட்ல உட்கார வரான்னு தெரியல. அது அதுவே என்ன சொல்ற, திரும்பியும் இன்னொரு தடவை ஒரு 10 ரூபா போட்டு பார்த்தாலுமே ஆமாம் அதுக்காகவே அவர் ஷூட் பண்ணுவாரா இல்லை அதுக்காகவே அவர் எழுதுவாரான்னு தெரியல சார் எனக்கு. அதை மட்டும் கட் பண்ணி உட்காந்து பார்க்கலாம் அந்த மாதிரி அவர் ரெடி பண்ணிடுவார். ஸோ யா இத்துடன் இந்த வீடியோ வந்து முடிய போகுது. ஸோ அதான் இது வந்து ஸ்பாய்லர் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பேசணும், சில இடத்துல ஸ்பாய்லர்லாம் விட்டுருப்போம் ஏன்னா அது வந்து சில பேருக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. ஆமாம் சில இடத்துல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் எதாவது சொல்ல வரீங்களா கடைசியில்? எதுவுமே சொல்ல போகிறதில்ல இதுலையும். அதுதான் அப்போலேருந்து தண்ணி கேண்ட தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். நானும் விஷயம் எழுத மறுத்தேன் சொல்லுங்கள். மியூசிக் பக்கு சொல்லுங்க. மைக் ஆன்ல இருக்கா? இந்த ப்ரீ கிளைமாக்ஸ்ல ஒரு பிஜிஎம் வரும். ப்ரீ கிளைமாக்ஸ் டன் 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 மங்காத்தா பிஜிஎம் சொல்றாரா?